ஸ்ரீமதே ராமானுஜாய ஹா. ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள் குழுவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். கர்ணா, உன் தற்பெருமையை நிறுத்தி வீரத்தை போர்க்களத்தில் காட்டு என்ற சல்லியன் விளக்கும் எளிய கதை. கர்ணன் தனக்கு தேரோட்டியாக சல்லியன் இருந்தால் வெற்றி வாய்ப்பு அதிகம் என சொல்ல துரியோதனன் அவரை கர்ணனின் தேரோட்டியாக இருக்குமாறு கேட்க அவரது இருப்பிடம் செல்கிறான். சல்லியனை சந்தித்து, அர்ஜுனனை வெல்ல நீங்கள் கர்ணனுக்கு தேரோட்டியாக இருக்க வேண்டும் என்று வேண்டினான். கடும் கோபம் கொண்ட சல்லியன், துரியோதனா, நான் ஒரு அரசன், ஆனால் கர்ணன் ஒரு தேரோட்டியின் மகன். என் நிலை இறங்கி நான் அவனுக்கு தேர் ஓட்டுவதா என்று கடிந்தார். துரியோதனனோ, நீங்கள் கர்ணனை விட மேலானவர்தான், நான் தங்களை அவமதிக்க முயலவில்லை. சல்லியரே, என் மனதில் சில காரணங்கள் உண்டு. கர்ணன் அஸ்திரங்கள் உபயோகத்தில் அர்ஜுனனை விட மேலானவன். தாங்கள் ரதம் செலுத்துவதிலும் குதிரைகளை கட்டுக்குள் வைப்பதிலும் பகவான் கிருஷ்ணருக்கு நிகரானவர். ஸ்ரீ கிருஷ்ணன் அனைவருக்கும் முதலானவன். அவனை யுத்தத்தில் வெல்ல யாராலும் இயலாது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனாலும் அவன் பார்த்தனுக்கு சாரதியாய் இருக்கிறான். நீங்கள் கண்ணனைப் போல சமமான திறமை வாய்ந்தவர். தாங்கள் கர்ணனுக்கு ரதம் ஓட்டினால் உங்களுக்கு அது அவமானம் தராது, மாறாக பேரையும் புகழையும் தான் தரும் என்ற நயவஞ்சக வலை விரித்தான். சல்லியன் தன்னை கண்ணனுடன் ஒப்பிட்டு பேசியதால் மனம் மகிழ்ந்தார். ஒரு நிபந்தனையோடு அதற்கு ஒப்புக்கொண்டார். நான் என்ன சொன்னாலும் கர்ணனதை பொறுத்து கொள்ள வேண்டும். என்னை அவமதிப்பது போலே அவன் நடந்தால் நான் அவனுக்கு சாரதியாய் இருக்க மாட்டேன். இதற்கு சம்மதமெனில் கர்ணனுக்கு தேர் ஓட்ட நான் சம்மதிக்கிறேன் என்றார். துரியோதனனும் கர்ணனும் அவரின் நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டதால் சல்லியன் கௌரவ போர் தளபதியான கர்ணனுக்கு தேரோட்டியானார். பாண்டவ படைக்கு ஆதரவாக போரில் கலந்து கொள்ள வந்த சல்லியன் விருந்து உபசரிப்பால் ஏமாற்றப்பட்டு கொடுத்த வாக்கினால் கௌரவர்களுக்கு போரிட சென்றவன். இதை அவன் தருமரிடம் கூறிய போது தருமர் அவனின் நிலை அறிந்து சல்லியனை கௌரவர்களுக்காக போர் செய்ய அனுமதித்தார். அப்போது அவர் ஓர் உதவியை சல்லியனிடம் கேட்டார். அதாவது, கர்ணன் அர்ஜுனனுடன் போர் புரிய நேர்ந்தால் அர்ஜுனனை பாராட்டியே பேச வேண்டும். இது கர்ணனின் ஆவலை குன்று செய்யும் என்பதே அந்த உதவி. நிச்சயம் செய்வதாக வாக்களித்தார் சல்லியன். போர் ஆரம்பிக்கையிலே கர்ணனுக்கும் தேரோட்டியான சல்லியனுக்கும் முரண்பாடு ஏற்பட்டது. இன்று பாண்டவர்களை வெல்வது உறுதி என்றான் கர்ணன். உடன் சல்லியன், உன் தற்பெருமையை நிறுத்தி வீரத்தை போர்க்களத்தில் காட்டு என்றான். தேவாதி தேவர்களையும் அசுரர்களையும் வென்ற எனக்கு அர்ஜுனனை வெல்வது எளிது என்றான் கர்ணன். வீண் தற்பெருமை வேண்டாம், உன் வீரம் நான் அறிவேன். சிவனுடன் போர் புரிந்தவன் அர்ஜுனன், சித்திரசேனன் என்னும் கந்தர்வனுடன் போரிட்டு துரியோதனனை மீட்டவன் அவன். அப்போது கர்ணா, நீ எங்கே போனாய்? விராட நகரில் ஆணிரைகளை மீட்ட பொழுது அர்ஜுனனுக்கு பயந்து ஓடியவன் நீ. உத்தரன் தேரோட்டிய போதே கங்கை மைந்தனையும் துரோணரையும் வென்றவன். கண்ணன் தேரோட்டும் போது சற்று எண்ணிப்பார். உன் ஆணவ பேச்சை நிறுத்தி ஆற்றலை செயலில் காட்டு என்றான் சல்லியன். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டாமா? தன் வேலையை ஆரம்பித்தான் சல்லியன். கர்ணனின் ஆரம்பம் அசத்தலாகவும் பாண்டவர்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இருந்தது. அவனது ரதத்தை இருபுறமும் இருந்து காத்தனர் அவனது இரு மக்கள், சத்யசேனன் மற்றும் சுசேனன். அர்ஜுனன் எய்த எண்ணற்ற அம்புகள் கர்ணனை தாக்க கர்ணன் சோர்ந்து போகிறான். அப்போது அவன் முடிவு அவன் கண்களில் தெரிகிறது. மரணம் தன்னை நெருங்கி வந்ததை கர்ணன் உள்மனதில் அறிகிறான். காலதேவன் அசிரீரியாக, கர்ணா, பூமாதேவி உன் ரதத்தை தன்னுள்ளே பிடித்து வைக்கப் போகிறாள், கவனம் என எச்சரிக்கிறாள். அதை உணர்ந்து செயல்படும் முன்னரே தேர் சக்கரம் மண்ணில் புதைகிறது. கர்ணன் சல்லியனிடம் தேரை பூமியில் சிக்குண்ட இடத்திலிருந்து மீட்குமாறு கூறினான். அதற்கு சல்லியன், எனது வேலை தேர் ஓட்டுவது மட்டும்தான், தேரை மீட்பது அல்ல. மேலும் நான் ஏற்கனவே துரியோதனனிடம் என்னை நீ அவமதித்து பேசினாலோ
முறை தவறி பேசினாலோ நான் உன்னை விட்டு விலகி விடுவேன் என்ற நிபந்தனையின் பெயரில்தான் உனக்கு சாரதியானேன். இப்போது நான் போகிறேன் என்று கூறிவிட்டு நகர்ந்தார். பூமாதேவியின் சாபம் வேலை செய்ய தொடங்கியது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.